எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கனடிய நாட்டின் பாராளுமன்றத்திலே எங்களுடைய மே 18 நாளை இனப்படுகொலை நாளாக, அந்த வாரத்தை அனுசரிக்கின்ற நாளாக பாராளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. கௌரவ ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் இந்த விடயத்திலே முனைப்பு காட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது எல்லா இடத்திலேயும், எங்களுடைய தேசத்தில் கூட பிரதேச சபை, நகரசபை போன்ற இடங்களிலே இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன். அதே போல் இந்த கனடிய நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், கனடிய இதுக்காக உழைத்த கனடிய மக்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கொண்டு, இரண்டாவது விடயமாக, நேற்றைய தினம் தமிழ்நாட்டு உறவுகள் எங்களுடைய இலங்கை மக்களுக்கு, அதைவிட தமிழ் பேசும் மக்களுக்கு மிக உற்சாகமான முறையிலே எங்களுடைய மக்கள் தன்னுடைய உறவுகள் பட்டினி கிடக்கக்கூடாதென்ற அந்த நோக்கத்தோடு அரிசி, பால்மா மற்றது சுகாதார சம்பந்தமாக மிக மருந்துகள் இல்லாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு இந்த மருந்துகளை அன்பளிப்பாக வழங்கியது. இதற்கு எல்லாத்திற்கும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு சட்டசபை உறுப்பினர் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகின்றோம். உண்மையிலே நான் பார்க்கின்றேன், இந்த தொப்புள் கொடி உறவு என்பது தமிழ் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது துடிக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு சிறுமி தனது சைக்கிள் வாங்குவதற்காக வைத்த பணத்தை எங்களுடைய மக்களுக்காக அந்த பணத்தை ஒப்படைத்ததை பார்க்கின்ற போது உண்மையிலே அந்த துடிப்பு என்பது நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட ஒரு தேநீர் வியாபாரி தன்னுடைய தேநீர் கடையிலே தேநீரை கொடுத்து, அவர்கள் வருகின்ற தேநீரை குடித்துவிட்டு முடிந்த அளவு தங்கள் உதவியை செய்வதற்காக ஒரு தேநீர் கடையை வைத்து மக்களுக்கு தேநீரை வழங்கி கொண்டிருந்தார். அதைவிட ஒரு வளமையாக ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கின்ற ஒரு ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த சேருகின்ற பணத்தை எங்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது உண்மையிலே இதுதான் தானாடாவிட்டாலும் தசையாடும் என்பார்கள். அந்த வகையிலே நாங்கள் தமிழ்நாட்டு உறவுகள், எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாரும் சிறு பிரச்சனைகளை பெருசாக்காமல் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற வாய்ப்பு இன்றிலிருந்து நாங்கள், அதாவது இந்த பிரச்சனைகளை, இந்த எங்களுடைய உறவுகள் செய்கிற உதவிகள், நான் ஏற்கனவே சொன்னது போல் தானாடாவிட்டாலும் தசையாடும் என்றுகின்ற அந்த உறவு சம்பந்தமாக நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு காலம் தமிழ்நாட்டை நாங்கள் மறக்க முடியாது. இயக்கங்கள் வளர்ச்சியடைந்த காலத்திலும் கூட இப்பொழுதும் எங்களுடைய மக்கள் அகதி முகாமிலே இருக்கின்ற சூழலில் கூட அதை பாதுகாக்கின்ற, அந்த மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை இன்றைக்கும் செய்து வருகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும், இப்பொழுது அரசாங்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற, எதிரணியிலே இருந்து கொண்டிருக்கின்ற, இந்த விடயத்திலே ஒற்றுமையாக தமிழ்நாடு சட்டசபை ஒரு முடிவை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுப்பியிருக்கிறது. அந்த வகையிலே நான் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக, என்னுடைய கட்சி சார்பாக, நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், அவரை சார்ந்த அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக, இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கின்ற போது எங்களுடைய பிரதேசத்திலே, வன்னி மாவட்டத்திலே, குறிப்பாக இந்த கடத்தொழிலாளர்கள் பிரச்சனை பாரிய பிரச்சனை. இந்த மண்ணெண்ணெய் இல்லாத சூழலிலே அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது. அவை மண்ணெண்ணெயை சீர் செய்யுமாறு ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். முதன்மை அடிப்படையிலே எங்களுடைய மீனவர்களுக்கு
இந்த மண்ணெண்ணை வழங்குவதும் எங்களுடைய விவசாயிகளுக்கு மண்ணெண்ணை வழங்குவதுமான ஒரு செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று அதற்கு இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார். சீரான முறையிலே கொடுக்கப்படும் என்று, ஆனால் அது சரியான முறையிலே கிடைக்கவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கும் மண்ணெண்ணைக்காக பெரிய அளவிலே ஒரு நீண்ட வரிசை காணப்படுகிறது. அந்த வரிசை எங்களுடைய மீனவர்கள் எங்களுடைய விவசாயிகளின் உழைப்பை பாதிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அந்த பெட்ரோல் டீசலுக்கு காட்டுகின்ற முனைப்பை போன்று மண்ணெண்ணைக்கும் துரிய கெதியில் அந்த மண்ணெண்ணெய்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன். நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற பிரதி அமைச்சர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் இது சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்திலே எங்களுடைய மீனவர்கள் எங்களுடைய விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே சில விஷய அந்த மண்ணெண்ணெயை வழங்குகின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டும். அரசாங்கம் சொல்லுகிறது கேஸ் பெட்ரோல் டீசல் இனி தாராளமாக கிடைக்கும் என்று பாராளுமன்றத்திலே பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதும் இந்த நீண்ட வரிசை காணப்படுகிறது. கேஸுக்கும் மக்கள் இரவிரவாக கண்மொழித்து வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்திலே உடனடியாக கவனம் செலுத்தி இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் பிரதமரை கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரதேசத்திலே இந்தியா அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் வரவேற்க மட்டும். அதே போல் கச்சதீவை குத்தகை கெடுக்கின்றது என்பது மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே அதற்கு நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் அங்கு சென்று தொழில் செய்கின்ற வாய்ப்புகள் தடைப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். எனவே இது நான் நினைக்கின்றேன், யாரும் அமைச்சர் லெவல்லே அல்லது அரசாங்க லெவல்லே பேசியிருந்ததாக தெரியவில்லை. இருந்தாலும் இந்த கதை பெரிய லெவலில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் அபிவிருத்தி சம்பந்தமாக இந்தியாவினுடைய சைனாவை கூட இந்தியாவை நாங்கள் நேசிக்கின்றோம். எல்லா விதத்திலும் இந்தியாவை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எங்களுடைய சைனாவை நாங்கள் எப்படி இந்த சைனா நகரம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் குத்தகைக்கு இந்த கச்சதீவை கொடுப்பது என்பது யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கொண்டு மேலே நாங்கள் வரவேற்கின்றோம். இருந்தாலும் அதிலே பல விடயங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதிலே அதாவது தமிழக தரப்பிலே எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிகளை பாராளுமன்றம் கொள்ள வேண்டும், அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற வகையிலே நான் நினைக்கின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற அமர்விலே இப்பொழுது அமைச்சரவையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற அமர்விலே இது வருகின்ற போது எதை சேர்க்க வேண்டும், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை இந்த 21வது திருத்த சட்டத்திலே சேர்த்து அதற்கு தீர்வு காணுகின்ற வழியை நாங்கள் நிச்சயமாக கையாளுவோம். அந்த வகையிலே இப்போ ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்ற அதே வேளையிலே கவர்னர் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஜனாதிபதியுடைய செயல்பாட்டை செய்கின்ற ஆளுநர்களுடைய அதிகாரங்களும் குறைக்கப்படும். அதையும் நாங்கள் சிபாரிசு செய்ய இருக்கின்றோம். ஆளுநருடைய அதிகாரங்களும் குறைக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியை முறைமை அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஆளுநருடைய அதிகாரங்களும் குறைக்கப்பட வேண்டும், குறைக்கப்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்திலே மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை இந்த 21வது திருத்தச் சட்டத்திலே நிச்சயமாக இணைத்து அதற்கு ஆதரவு வழங்கும்.